ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்னிங் இ ஃபேஷன். இன்றைக்கான வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட குவாரண்டைன் டிஐஎம்எல் விலாக், அதாவது டே இன் மை லைஃப் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்னைக்கு காலைல வந்து 11:11 தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்திரிச்சேன். ஆக்சுவலி 11:00 எழுந்திரிச்சிட்டேன், அப்புறமாட்டி நான் வந்து ப்ரெஷ் பண்ணி முடிச்சோடனே தான் வந்து இதை ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணி எல்லாம் முடித்தோடனே வந்து நான் சரி நம்ம யூடியூப்போட பிளானர் எழுதி வைக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஐடியாஸ் இருக்கும் இல்லையா, அதை நான் எழுதி வச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நேரமாகவே. ஸோ இதை எழுதி முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமாட்டி நான் வந்து நம்ம யூடியூப்கே வந்து ஒரு வீடியோ எடுக்க வேண்டியது இருந்துச்சா, அதை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமாட்டி நான் வந்து எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த டிஐஎம் விலாகையே. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த டிஐஎம் விலாக் இன்றைக்கி வந்து எடுத்து முடிச்சுட்டு சைட் பை சைடாக எடிட் பண்ணிட போகிறேன். ஏன்னா வந்து நான் மறந்துடுறேன், லைக் எப்படி சொல்கிறது, எது ஃபஸ்ட்டு கிளிப் எது செகண்ட் கிளிப்புன்றதே நான் மறந்துடுறேன். அதனால தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக அதையும் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதை நான் வந்து எல்லா டைமும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால் நான் வந்து அப்பப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ எப்போ எடிட் பண்ணி முடிக்கிறேன்றதையும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமாட்டி நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து நான் வந்து கூல் குடிச்சிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கூல் வந்து நான் வந்து குடிச்சு முடித்தோடனே வந்து கார்ன்ஃப்ளாக்ஸ் சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன். ஆஸ் அ பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி வந்து இது ரெண்டு தான் நான் சாப்பிட்டேன். டெய்லியெலாம் சாப்பிட மாட்டேன், டெய்லி தோசை இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுப்பேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சாப்பிட்டேன் அவ்வளோதான். அதுக்கப்புறமாட்டி நான் வந்து கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு விளையாண்டேன் லேப்டாப்பில். ஸோ இந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் 2 வந்து இந்த லாக்டவுன் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமாட்டி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து எனக்கு இந்த கேம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏனே தெரியல, இந்த கேம் வந்து நான் வந்து டெய்லியுமே விளையாண்டுருக்கேன். ஸோ எத்தனை பேர் இந்த கேம் விளையாண்டுருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறமாட்டி நான் வந்து சரி கேம் விளையாண்டே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 hour தெரியல அப்படி ஆயிடுச்சு. சரி நம்ம யூடியூப் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோனில் பார்த்துட்டு இருந்தேன், அதை தான் இப்போ உங்களுக்கு ப்ளே ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறமாட்டி வந்து இன்னொன்று வீடியோ நம்மளுக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எடிட்டிங் ஒர்க், அதை முடிக்கலான்னு சொல்லிட்டு எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் ஒரு வீடியோ கூடிய சீக்கிரமாகவே நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. ஸோ அந்த வீடியோவை எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சைட் பையாக. எடிட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே சரி நம்ம சாக்லேட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது வந்து அமுல் சாக்லேட். ஸோ அதுக்கப்புறமாட்டி நான் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சிட்டேன். ஸோ குளித்ததுக்கப்புறமாட்டி வந்து நான் வந்து இந்த எங்கள் டின்னர் சாப்பிட்டேன், ஐ மீன் சாரி லன்ச் சாப்பிட்டேன். சாம்பார் சாதமும் இந்த பொட்டேட்டோவை வந்து ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டதுக்கப்புறமாட்டி வந்து நான் யூடியூப் தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த லாக்டவுன் டிஐஎம் விலாக் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, லேசி லாக்டவுன்னே சொல்லலாம். நான் எந்த வேலையுமே இன்றைக்கி பார்க்கல. ஸோ அதனால வந்து நான் யூடியூப் தான் பார்த்துட்ருந்தேன். இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே நான் வந்து எப்படி சொல்கிறது, வேலையும் செய்யலை, ஒன்றுமே பண்ணல, லைக் எடிட்டிங் தான் ஒரு வேலைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமாட்டி நான் வந்து இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே சாக்லேட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் தான். ஸோ இதை சாப்பிட்டுட்ருக்கும் போதே நான் வந்து சரி நம்ம எதாவது மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு காஞ்சனா 3 மூவி பார்த்துட்டு இருந்தேன். ஏற்கனவே பார்த்தது தான், பட் இருந்தாலும் போர் அடிச்சது, கொஞ்சம் காமெடியாக இருக்கும் இல்லையா அந்த மூவி, அதனால சரி நம்ம பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அந்த கிளப் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த மூவி பார்த்து முடிக்கவே கொஞ்சம் ஒரு 5 to 6 ஆயிடுச்சு டைம். அதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து மொட்டை மாடி போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து மொட்டைமாடி போகலான்னு போயிருந்தேன் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது போயிட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன், அங்கே சுத்தமாக காற்றே வரலனால நான் வந்து கீழே இறங்கி வந்துட்டேன். அதுக்கப்புறமாட்டி நம்ம யூடியூப்கே வந்து ஒரு பிளானர் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த பிளானர் வந்து வைஸ் தான் நான் வந்து டெய்லி வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன், அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமாட்டி திருப்பியும் நான் வந்து ஆங்கிரி பேர்ட்ஸ் 3 சொன்ன மாதிரி அதை தான் வந்து விளையாண்டுருந்தேன். எனக்கு அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் வந்து விளையாண்டுருந்தேன். ஸோ இது எப்போ விளையாண்டு முடிக்கிறேன்னு எனக்கே தெரியல. ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறமாட்டி இந்த பிஸ்கெட் சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை சாப்பிட்டு முடித்தோடனே கூட நான் வந்து திருப்பி வந்து யூடியூப் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நான் சொல்லலை இது வந்து ஒரு லேசியான ஒரு ருட்டின்னே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து யூடியூப் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இதுக்கப்புறமாட்டி எனக்கு வந்து ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வந்துருந்துச்சு படிக்கணும்னு சொல்லி, வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாங்க, அதை தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே வந்து எங்கள் அம்மா வந்து சாப்பிட கூப்பிட்டாங்க. ஸோ நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் என்ன சாப்பிட்டேன்னா வந்து தோசை வித் சாம்பார் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வ்ளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுக்கு மேலேயும் நான் வந்து முடிச்சு தான் இருந்தேன், பட் ஒரு 12:00, 1:00 வரைக்கும் முடிச்சிருந்தேன், பட் அது வரைக்கும் நான் வந்து எடுக்கலை. ஸோ அது வரைக்குமே வந்து நான் யூடியூப் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரியே உங்கள் லாக்டவுன் லேசியாக போதான்றது கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஒரு நாள் சுறுசுறுப்பாக போகும், ஒரு நாள் ரொம்ப லேசியாக போகும். அந்த மாதிரியும் உங்களுக்கு இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து அதில் தான் இருக்கும். ஸோ போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க அதையும். ஸோ பாய், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.